ஸோ இதில் டாக்கிள் பட்டன் இது வச்சுருக்கோம். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக எப்படி வந்து இதை கால் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு இதை நான் கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக ஸோ டாக்கிள் பட்டன் இது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சி நார்மலாக சேவ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு நார்மலாக இப்படி வருது. ஸோ இதில் நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெனுஸ் வந்து நான் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். குறிப்பாக அந்த இதை வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெனுஸஸ் கரெக்டாக கொண்டு வந்து செட் பண்ணுறதுக்காக தான். தென் வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உள்ளே ட்ராப்டவுன் மெனுஸ் உள்ளே செட் பண்ணுறோம். தென் ட்ராப்டவுனில் டாக்கில் வந்து செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் செட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து ஒரு வெப்சைட்டோட ஒரு சில பேனல்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, அதாவது எக்ஸ்டர்னல் பேனலை மெயினாக வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பேனலை கம்ப்ளீட்டடாக நம்மளால் இதில் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்க முடியும். இதில் பேனலை நம்ம டெவலப் பண்ணிட்டு தான் நம்ம தேவையானதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதில் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே ஃப்ரீ கோடட் தான், ஆல்ரெடி எல்லாமே கோட் பண்ணி வச்சுருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் அந்த கிளாஸ் எழுதி அதை கரெக்டாக கால் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ இப்போ மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது அந்த கிளாஸ் நேம் மட்டும்தான். ஸோ இதுதான் நார்மலான ஒரு நேவிகேஷனோட பார் பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணாலும், எந்த ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணாலும், அந்த டிவிஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி முடியும் போது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா பல டிவிஷன் வந்து இன்னொரு டிவிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணும். ஸோ அப்படி ஓவர் ரைட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய டிசைன் வந்து அவுட் ஆஃப் வெளியே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பூட் ஸ்டாப் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இதான் விஷயம். தென் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் சும்மா நான் ஜஸ்ட் இதில் வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு எடுத்துகிட்டு வந்து நார்மலாக இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு பூட் ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டைலிங். ஸோ பூட் ஸ்டாப்பை பொறுத்தவரை என்னென்னா, கண்டினியூஸாக கிளாஸை வந்து எப்படி கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த பூட் ஸ்டாப்போட கம்ப்ளீட்டடான டிசைன்ஸ் வரும். ஸோ இதுதான் நார்மலான ஸ்டைலிங். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலான ஒரு கிளாஸ் இது எழுதியிருக்கோம். ஸோ டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு பட்டன் கிளாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு பட்டன் இருக்குது, டிஃபால்ட்டு. ஸோ இந்த பட்டனோட ஸ்டைலில் டிஃபால்ட்டோட ஸ்டைலு நான் அது கிளிக் பண்ணும்போது எனக்கு நார்மலாக அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த பட்டனோட கண்ட்ரோல் எப்படி பட்டன் எழுதுறதுன்னு பார்க்குறோம். ஸோ நார்மலாக எல்லாமே கிளாஸஸ் பட்டன்லேயே பட்டன் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தா நார்மல் பட்டனோட ஸ்டைல் வரும். ஸோ இதில் வந்து நான் கிளாஸஸ் மாற்ற மாற்ற எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டன்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ கலர்ஃபுல்லான ஒரு பட்டன்ஸு, ரெஸ்பான்சிவான பட்டன்ஸ், இது மாதிரி என்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பட்டன்ஸ் என்னால் இதில் பார்க்க முடியும். தென் இது இல்லாமல் இதில் பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,